இந்தியாவினுடைய பாகுபலி ராக்கெட் எல்விஎம் 3 மார்க் 3 தாங்க நேரா விண்ணில் பாய்கிறது. சந்திராயான் 3 அப்படிங்கிறத நாம கண்டிப்பா இந்த முறை எந்த விதமான பிசிறு தட்டாம நிலவினுடைய தென்துருவத்தில் வச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை அங்கிருந்து ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் வர ஆரம்பிக்குது. இந்த பாகுபலி ராக்கெட் கரெக்டாக ஆர்பிட்டில் கொண்டு நிற்கிற வரைக்கும் அதனுடைய வேலையை செஞ்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய வேலையெல்லாம் முடிச்சு சந்தோஷத்தில் பூமிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உதிரி பாகங்களாக திரும்புகிறது. இந்த எஞ்சிய பாகங்களில் சில பாகங்கள் ஆஸ்திரேலியாவினுடைய பீச்சிலிருந்துலாம் கண்டுபிடிக்கப்பட்டது என்பது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதன் பிறகு தான் சந்திரயான் 3 அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய எலிப்டிக் சர்க்கிள் எல்லாமே போட்டு அப்படியே மூன் கிட்ட போகுது. இப்போ கரெக்டான தினம் இன்று 6:04 நிமிடத்தில் சாஃப்ட் லேண்டிங் செய்யப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சந்திரயான் 3 லேண்டருக்கு ஒரு 20 நிமிடங்கள் ரொம்ப க்ரூஷியலான டைம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது என்ன? அதில் ஏன் இந்த மாதிரியான அந்த க்ரூஷியலான டைம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன? சந்திரயான் 2 தோல்வியடைந்தது இந்த க்ரூஷியல் டைமில் தான். அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். சந்திராயன் 3 பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது நானும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும், நானும் ஒரு எம்பெடட் சிஸ்டத்துலாம் வேலை பார்க்கணும், டேட்டா சயின்ஸுக்கு கீழே வேலை பார்க்கணும், ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக வேலை பார்க்கணும், ஆனால் நான் படித்தது கம்ப்யூட்டர் ஓரியன்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் பயப்படவே வேண்டாம். ராஜலட்சுமி எடிவர்ஸ், நீங்கள் எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதை கான்டாக்ட் பண்ணி நான் இந்த ஸ்ட்ரீம் படிச்சிருக்கேன், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக, ஜாவா டெவலப்பராக, இல்லாட்டி ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டாக மாற முடியுமா, அதுக்கு நான் என்ன செய்யணும், எந்த கோர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க. அப் டு டேட் கரிக்குலம் சிலபஸ் அப்படிங்கிறது அவங்ககிட்ட இருக்குது. 400 அதிகமான ரிக்ரூட்மெண்ட் கம்பெனி கூட டைப் ஆகிருக்காங்க. ஸோ 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதும், நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபீ அந்த ஸ்ட்ரக்சர் 0% இஎம்ஐ அப்படிங்கிறதும், ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா இங்கிலீஷ் இல்லாட்டி தமிழில் அந்த கிளாஸஸ் நடத்துவாங்க. 40 அதிகமான இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ், 400 அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் இப்படின்னு சொல்கிற ஒரு வேர்ல்ட் ஆர்கனைஸ்டு பிளேஸ் தான் ராஜலட்சுமி எடுவர்ஸ். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுடைய ரெசியூம்லேருந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ், அடுத்ததாக உங்களுக்கான இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறது, அதெல்லாம் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லித்தர போகிறாங்க. வேணுங்கிற நபர்கள், நண்பர்கள், மாணவ மாணவிகள் கீழே கொடுத்துருக்கிற அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நீங்களும் என்ன செய்யலாம், ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக மாறலாம். கரெக்டாக 1 August சந்திரயான் 3.84 லட்சம் கிலோமீட்டர் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுது. 5 August சந்திரயான் 3 கொஞ்சமாக 3 ஆர்பிட்டுக்குள்ளே செட்டில் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இனிமேல் உள்ளே போகணும் அப்படிங்கிற லெவலுக்கு சந்திரயான் 3 அந்த லேண்டர் மற்றும் அந்த ப்ரொபல்ஷன் மொடியூல் 2 ஒன்றாக உள்ளே போகிறாங்க. அப்படி ஒன்றாக போகக்கூடிய இந்த இருவரும் அவங்களுடைய ஜேர்னி ஆரம்பித்து 17 August அவ்வளோதாண்டா, நான் உன்னை கொண்டு வர வேண்டிய என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்முடைய ப்ரொபல்ஷன் மொடியூல் அப்படிங்கிறது பிரிந்து வருகிறது. கிட்டத்தட்ட 153-163 கிலோமீட்டர் ஆர்பிட்டில் தான் இந்த பிரிதல் அப்படிங்கிறது நடைபெற்று இந்த ப்ரொபல்ஷன் மாடியூல் இப்போதும் 153 கிலோமீட்டர் / 163 கிலோமீட்டர் ஆர்பிட்ல சுழன்று கொண்டே இருக்கிறது. அங்கிருந்து தனி ஆளா வரணும் விக்ரம் லேண்டர், வயிற்றுக்குள்ள ஒரு குட்டி இருக்கு பிரக்யான் ரோவர் அப்படிங்கிறது. இவங்க 2 மூன் பக்கமா அவங்களுடைய அந்த சாஃப்ட் லேண்டிங் செய்ய வேண்டிய அந்த இடத்தை நோக்கி வந்துகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா 3 சர்ஃபஸ் பக்கமா இந்த சந்திரயான் 3 அனுப்பணும். அதற்கான எல்லா வேலைகளையும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் இரவு பகலாக இருந்து செஞ்சிட்டு இருக்காங்க. கரெக்டா 134 கிலோமீட்டர் / 25 கிலோமீட்டர் எலிப்டிக்கல் ஆர்பிட் வரும்போது அதனுடைய பவர் அப்படிங்கிறத கொஞ்சமா குறைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதன் பிறகு பூஸ்டிங் கிடையாது, டீ பூஸ்டிங் தான் அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க இஸ்ரோவினுடைய விஞ்ஞானிகள். டீ பூஸ்டிங் அப்படிங்கிறது பவர் பிரேக் மாதிரி தான், நம்ம பிரேக் அப்ளை பண்ணுவோம்ல அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதை பிரேக் அப்ளை பண்ணி அதனுடைய அந்த சர்ஃபஸை லேண்ட் பண்ண வைக்கணும். ஸோ இந்த இடத்துலருந்து அந்த ஒரு செனாரியா, அந்த 20 செனாரியா அப்படிங்கிறது வர தொடங்குது. கரெக்டாக இப்படி வந்துட்டு இருக்கிற விக்ரம் லேண்டர் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய ப்ரொபல்ஷன் மொடியூலுக்குலாம் டாடா பாய் பாய் சொல்லிட்டு ஒரு 25 கிலோமீட்டர் ஆல்டிடியூடில் வந்துட்டு இருக்கும். இப்படி 25 கிலோமீட்டர் ஆல்டிடியூடில் வந்துட்டு இருக்கிற இந்த விக்ரம் லேண்டர்னுடைய ஸ்பீடு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.68 கிலோமீட்டர் / செகண்ட். ஒரு செகண்டுக்கு 1.68 கிலோமீட்டர் கடந்து போகும். சொல்லப்போனால் 648 கிலோமீட்டர் / ஹவர் இந்த ஸ்பீடில் வந்துட்டு இருக்கும். நார்மலாக நம்முடைய ஏரோப்ளைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரோப்ளைனை விட, அந்த ஏரோப்ளைன் பயணிக்கும் வெலோசிட்டியை விட 10 கூடுதலான வெலோசிட்டியில் இந்த விக்ரம் லேண்டர் அதனுடைய பயணத்தை மேற்கொள்ளும். அடுத்ததாக விக்ரம் லேண்டர்னுடைய என்ஜின் கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஸ்லோ பண்ணணும். ஸோ இந்த இடத்துலேருந்து மறுபடியும் ஸ்லோ பண்ணுறதுக்கு இவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு 11 அப்படிங்கிறது தேவைப்படும். அந்த 11 ரஃப் பிரேக்கிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த
ரஃப் பிரேக்கிங் ஃபேஸ் அப்படிங்கிறது தான் 5 மணிலேருந்து 5:45 தொடங்குவாங்க. ஸோ அந்த 5:45 தொடங்கக்கூடிய ரஃப் பிரேக்கிங் ஃபேஸு ரொம்ப முக்கியமானது. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய ஆல்டிடியூட் அப்படிங்கிறது குறைக்கப்பட்டு அடுத்ததாக இன்னொரு ஃபேஸ் இருக்குது, ஃபைன் பிரேக்கிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைன் பிரேக்கிங் ஃபேஸில் தான் ஹொரிசோண்டலாக இருக்கக்கூடிய இந்த விக்ரம் லேண்டர் அப்படிங்கிறத வெர்டிக்கலாக மாற்றுவாங்க, நேராக தரையிறங்குவதற்கு சமமாக வெர்டிக்கலாக மாற்றுவாங்க. அதனுடைய கால் பகுதியெலாம் கீழே வரணும்ல, இப்போது வரும் ஹொரிசோண்டலாக என்ன செஞ்சிட்ருக்காங்க, அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கு, அதை மெதுவாக அப்படியே வெர்டிக்கலாக கொண்டு வரணும். வெர்டிக்கலாக கொண்டு வர இந்த ஃபைன் பிரேக்கிங் சிஸ்டத்தில் தான் சந்திரயான் 2க்கு பிரச்சனைகள் வந்தது. கிட்டத்தட்ட 800 மீட்டர் உயரத்தில் இந்த வெர்டிக்கல் மற்றும் ஹொரிசோண்டல் வெலோசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது 0 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மிதக்கும் தருவாயில், ஒரு லெவலில் அப்படியே மிதக்கும் தருவாயில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 800 மீட்டர்லேருந்து அடுத்ததாக ஒரு 150 மீட்டருக்கு அது வரும், அதனுடைய ஆல்டிடியூடு 150 மீட்டராக மாறும்போது அது என்ன செய்யணும், அதனுடைய ஹசார்ட் டிடெக்ஷன் அப்படிங்கிற கேமராவை யூஸ் பண்ணி அங்கே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, தரையிறங்குவதற்கு போதுமான இடங்கள் இருக்கா அப்படிங்கிறத ட்ரை பண்ணும். சப்போஸ் இந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அடுத்ததாக ஒரு 54 செகண்ட் அப்படிங்கிறது வேறு இடத்தை பார்ப்பதற்காக விக்ரம் லேண்டர் எடுத்துக்கொள்ளும். 54 செகண்டுக்கு பிறகு அடுத்ததாக ஒரு 10 மீட்டர் ஆல்டிடியூடில் வரும்போது தான் அடுத்த ஒரு 9 செகண்டில் அது தரையிறங்க வேண்டும். அப்படி தரையிறங்க வேண்டும்னா அதனுடைய 2 த்ரஸ்டர்ஸ் 2 என்ஜின் மட்டும்தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். கால்கள் அப்படிங்கிறது அப்படியே விரிகிந்து கீழே போகும். அப்படி கீழே போய் லூனா சர்ஃபஸ், அந்த நிலவினுடைய மேற்பரப்பை எப்போ டச் பண்ணுதோ அப்போது அந்த சென்சாருக்கு தெரியும், இந்த கால் அந்த ஒரு சர்ஃபஸில் டச் ஆயிருச்சு, இப்போ நம்ம மிதக்கும் தருவாயில் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இந்த என்ஜின் அப்படிங்கிறது ஆஃப் ஆகும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும், இங்கேருந்து கமாண்ட்லாம் போகாது. சென்சார்ஸ் தான் அங்கே என்ன செய்யணும், ஓகே நம்ம டச் பண்ணிட்டோம், நமக்கு ஒரு சென்ஸ் வந்துருச்சு, எனவே நம்ம என்ஜின் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்ஜின் ஆஃப் செய்ய வைக்கப்பட வேண்டும். சரி, அப்போ இந்த லூனார் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, இதை டச் பண்ற அந்த வேகம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 மீட்டர் பர் செகண்ட், அதாவது 10.8 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிற ஸ்பீட்ல போய் தான் டம்மனி போய் நிற்கும். புரியுதா? ஸோ இப்படி நிற்கும்போது அங்கேருந்து அந்த நிலவினுடைய டஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சமாக மேலெழும்பி அந்த என்ஜின் ஆஃப் ஆகிற அந்த சீனை அப்படியே க்ளோஸ்அப்பில் நம்மளால் பார்க்க முடிந்தது என்றால் அடுத்ததாக ஒரு KGF, பாகுபலி இல்லாட்டி ரொம்ப பெரிய ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருக்கும். அது ரொம்ப முக்கியமான தருணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, கீழே லேண்ட் ஆகிட்டோமே, அடுத்ததான் என்ன செய்யணும், அடுத்ததான் அங்கே வயிற்றில் ஒரு குட்டி இருக்கு பாருங்க, ரோவர், அந்த ரோவரை வெளியில் இறக்கி விடணும். அப்படி ரோவரை இறக்கி விடுறதுக்கு மறுபடியும் சென்சார்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகி அந்த டோர் அப்படிங்கிறது ஓப்பன் ஆன பிறகு ரோவர் அப்படிங்கிறது மெதுவாக ரோவாய் வெளியில் வரும். வெளியில் வந்த பிறகு ரோவர் என்ன செய்யும், ஓகே அதுகிட்ட இருக்கக்கூடிய பலவிதமான சிஸ்டமேட்டிக்காக இருக்கக்கூடிய சென்சார்ஸ் மற்றும் கேமராவை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே செய்வாங்க. என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் செய்வாங்க அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 20 நிமிடங்கள் தான் கரெக்டாக சொல்லப்போனால் ஒரு 11 அந்த 14 நிமிடங்கள் ரொம்ப முக்கியமான நிமிடங்கள். அந்த நிமிடங்களை தான் அந்த ரஃப் பிரேக்கிங் ஃபேஸாக இருக்கட்டும் இல்லாட்டி ஃபைன் பிரேக்கிங் ஃபேஸாக இருக்கட்டும், இதை இரண்டையும் நம்ம சரியாக கடந்துட்டோம்னா பயமே இல்லை, நம்முடைய விக்ரம் லேண்டர் சேஃபாக மூனில் லேண்ட் ஆயிரும். ஸோ இந்த ஒரு தருணத்துக்காகத்தான் என்டையர் வேர்ல்டே காத்துட்ருக்கு. பாகிஸ்தான்லேருந்து அமெரிக்கா வர அடுத்தடுத்ததாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத நொடிக்கு நொடி கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். நாமளும் ஃபயர் அப்டேட் வழியாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இதே மாதிரி இன்னும் அப்படியே ஒரு ஃபயரான அப்டேட் கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.